தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நடிகர் சின்னி ஜெயந்தின் மகன் சுதஞ்சய் தூத்துக்குடி மாவட்ட துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. பொதுவாக தமிழ் சினிமாவைச் சேர்ந்த நடிகர் நடிகைகளின் வாரிசுகள் தாங்களும் சினிமா துறையில் இருப்பதையே விரும்புவர். ஆனால் அவர்களுக்கெல்லாம் மாற்றாக கோலிவுட் காமெடி நடிகரான சின்னி ஜெயந்த் மகன் வேறு பாதையில் வெற்றி நடை போட்டு பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். தமிழ் சினிமாவின் காமெடி நடிகர்களுள் ஒருவராக அறியப்படுபவர் சின்னி ஜெயந்த். கடந்த 1984 ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த கை கொடுக்கும் கை என்ற படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து 300 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பல்துறை வித்தகரான சின்னி ஜெயந்துக்கு ஜெயஸ்ரீ என்ற மனைவியும் சித்தார்த் ஜெய், சுதஞ்சய் என்று 2 மகன்களும் உள்ளனர். பொதுவாக திரைத்துறையின் வாரிசுகள் சினிமாவில் மட்டும்தான் கவனம் செலுத்துவார்கள் என்ற பிம்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் நடிகர் சின்னி ஜெயந்தின் மகன் சுதஞ்சய் கடந்த 2019 சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருந்தார். இதற்கான முடிவுகள் கடந்த ஆண்டு வெளியானது. அதில் இந்திய அளவில் 75 ரேங்கில் அவர் தேர்ச்சி பெற்று திரையுலகம் தாண்டி பலரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தின் துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் சுதஞ்சய். இதன் மூலம் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த ஒரு நடிகரின் மகன் முதன்முறையாக துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள பெருமையை பெற்றுள்ளார். இதனையடுத்து சுதஞ்சய்க்கும் அவரை தொடர்ந்து ஊக்குவித்து வந்த சின்னி ஜெயந்த் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கும் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.